படத்தில் பழைய பிரசாந்தை நம்ம பார்க்குறோம். அவரை பார்க்குறதே வந்து ஒரு நல்லா இருந்தது. அவர் ஆக்டிங்கும் சூப்பராக பண்ணியிருந்தார். சிம்ரனு பிரசாந்த் பழைய ஜோடி பேரா அந்த பார்க்கும்போது அதுவும் நல்லா இருந்தது. படத்தில் இத்தனை த்ரில்லிங்கான விஷயங்களும் நல்லா நடிச்சிருக்காரு. அது பிளைண்டாக நடிக்கிறதுல ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு பிரசாந்த். பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சிம்ரன் கேரக்டர் நல்லா இருக்கு, சூப்பராக நடிச்சிருக்காங்க சிம்ரன் கேரக்டர். இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்த கதை தான், ஆல்ரெடி மலையாளம் இதெல்லாம் வந்திருக்கு. பட் நம்ம ஆர்டிஸ்ட் நடிக்கிறத பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கு, நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்கு. அதை விட இது பார்க்கும்போது சூப்பராக பெட்டராக இருக்கு. அதெல்லாம் ஊர்வசி கேரக்டரை பற்றி சொல்ல அவங்க சொல்ல தேவையில்ல. அவங்க கேரக்டர் வந்ததுலேருந்து படம் வந்து அப்போ தான் காமெடின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டாங்க. அப்போ தான் ஒரு சிரிப்பு வந்துட்டு அவங்க ஊர்வசி மேடம் வந்த பிறகு தான் சிரிப்பு, ஊர்வசியாகவும் யோகி பாபம் வந்த பிறகு தான் சிரிப்பு வருது. கண்டிப்பாக பார்க்கலாம், படம் நல்லா படம், சூப்பராக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது சார் பார்க்குறதுக்கு. அவர் கம்பேக் நிறைய படம் வரணும், நல்லா நிறைய படம் நடிக்கணும். அவர் அவருக்கு நல்லா இருக்குது, அவர் ஆக்டர் ஆச்சு, ஸ்டார் ஆச்சு, நல்லா இருக்கு. சிம்ரன் நம்ம வேறு மாதிரி நினச்சோம் விளையாது, கடைசி தான் டான்ஸ் ஆடுறது, திருதோ டான்ஸ் பார்க்கலாம். ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்வல் தான் ஷாக் போட பேர் காட்டுது, சின்ன சீன்ஸ் வருது, ஆனால் நல்லா இருக்கு. பார்க்கலாம் முரடி பண்ணலாம், நல்லா இருக்கு. பிரசாந்த் சார் பிடிச்சிருக்கு, சூப்பர் நல்லா இருக்கு. சுப்ரமணியம் ஓ படம் ஓகே நா, சூப்பர் நா, படம் நல்லா இருக்கு, படம் ஓகே. பிடிச்சிருக்கீங்களா? ஆ பிடிச்சிருக்கு, பிரசாந்த் ஆக்டிங் நல்லா இருக்கு, அது சூப்பரா இருக்கு. சிம்ரன் ஆக்டிங் ஆ பெர்ஃபெக்ட், அது பிடிச்சிருக்கு. ஓகே, மியூசிக் நல்லா, மியூசிக்லாம் சூப்பரா இருக்கு, நல்ல எடுத்துருக்காங்க. ஆ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரு, படம் சூப்பராக இருக்குண்ணா. என்னன்னா இது சிம்ரன் நல்லா அடிச்சிருக்காங்க, பிரசாந்த் நல்லா இருக்கு, ஆ பார்க்கலாம், படம் நல்லா இருக்கு சார். பிரசாந்த் சூப்பராக பண்ணியிருக்காப்புல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணியிருக்காப்புல, நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா யங் எனர்ஜெட்டிக்காக பண்ணியிருக்காரு. சிம்ரன் பரவாயில்ல, அவருக்கு ஜோடியாக நடித்தாங்க, இருந்தாலும் இப்போ அந்த அளவுக்கு இல்லையே. ஆ நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு அவர், அப்படியே இருக்கார் சார். கார்த்திக் வந்து மௌன ராகத்தில் எப்படி பார்த்தோமோ அதே போலவே இருக்கார், அந்த சுறுசுறுப்பு அந்த இதெல்லாம் மாறல. சாங் பரவாயில்ல சார், நல்லா இருக்கு, லாஸ்ட்டாக இருந்த அந்த சாங் நல்லா இருந்தது. ஃபோர். ஆமாம் ஆமாம் சார், ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்துருக்குறோம், நல்லா இருக்குது. என்ன ஒன்றுன்னா கண்ணு தெரியாது நான் இது பண்ணிருக்கிறாரு, கடைசி வரைக்கும் அது ஒரு ஏமாற்றமாக இருக்குது. மற்றபடி அவருக்கு பார்வை கிடச்சி நல்ல ஒரு இதாக வருவார்னு நினச்சோம், அது ஒன்று தான் எனக்கு இது. மற்றபடி காமெடி ட்ராக்லாம் நல்லா இருக்குது சார், சமுத்திரக்கனியும் இல்லை வனிதாவும் அவங்க நல்லா பண்ணிருக்கிறாங்க சார். சிம்ரன் ரோல் நல்லா இருக்குது சார், ஒவ்வொன்றும் த்ரில்லிங்காக இருக்குது. அதாவது வெள்ளியாக இருந்து நல்லவங்களாக பேசுகிறாங்க, திரும்ப வெள்ளியாக வராங்க, அது வந்து எதிர்பார்க்காத ஒரு இதுவாக இருக்குது. மியூசிக்கு நல்லா இருக்குது சார், மியூசிக்கு நல்லா இருக்குது. எனக்கு எல்லாமே காமெடி ட்ராக்கு பிடிச்சிருக்குது, அவரோட சாரோட ஆக்டிவிட்டி எல்லாமே பிடிச்சிருக்குது சார். 10-8 நல்லா இருக்குது சார், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. பிடிச்சிருக்கு அவரோட நடிப்பு, சிம்ரனோட நடிப்பு நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது சார், சந்தோஷம் சார். காமெடி பரவாயில்ல, ஒர்க் அவுட் ஆகுது, நல்லா இருக்கு. ஊர்வசி கே ஸ்ரீகுமார் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. 5-4 கொடுக்கலாம், நல்லா இருக்குது, ஓகே, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்கு, பார்க்கலாம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. தேங்க்யூ.